அருமையான போஜனம். வயிறு நிறைய சாப்பிட்டதற்கு பின் ஓய்வு அவசியம் தேவை. என்ன சொல்கிறீர்கள்? நாம் இங்கு வந்ததே சத்ர மகாயாகத்தில் பங்கு கொள்வதற்காக. இதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். தாராவின் வீட்டில் போஜனம் உண்டுவிட்டு வந்த பிறகு புண்ணியம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஆம் சுவாமி, கலியுகம் வருவதற்கு முன்பாகவே பாவிகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பாவிகளுக்கிடையில் தாராவை போன்ற புண்ணியவதிகளும் இருக்கிறார்கள். ஆமுனிவர், இந்த விஷயம் மனதிற்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது! ஆமுனிவர், யார் அது? யார் சிரிக்கிறார்கள்? தவம் செய்யும் முனிவர்களே, பாவ புண்ணியத்தை பற்றி பேசுபவர்களே, எங்கள் கண்களை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. நீங்கள் இப்படி செய்யலாமா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எங்களுக்கு புரியவில்லையே. புரியவில்லை? நீங்கள் யாரை புகழ்ந்து பேசுகிறீர்களோ அந்த தாரா, அவள் ஒரு மாதிரியான பெண். ஒரு மாதிரியானவளா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. அவள் நடத்தை சரியில்லாதவள். தன்னுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுகிறாள். தினமும் சிவபக்தர்களை தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு போஜனம் பரிமாறுகிறாள். என்ன, தாரா அப்படிப்பட்டவளா? ஆம் முனிவரே, அவளை பக்தி போலியானது. அது தெரியாமல் தபஸ்விகளும் அங்கே சென்று அவள் தரும் உணவை சாப்பிட்டு அவள் புண்ணியவதி என்று அவளை பாராட்டுகிறார்கள். என்ன, நீங்கள் அனைவரும் அவள் வீட்டில் உணவருந்தியதால் மிகுந்த பாவியாகி விட்டீர்கள். ஆகவே அதற்கு பிராயச்சித்தம் தேடுங்கள். ஆனால் அவள் உத்தமி ஆயிற்றே. அவள் உத்தமி இல்லை, மாயாவி. என்ன சொல்கிறீர்கள்? உத்தமியை போல் அவள் நடிக்கிறாள். என்ன, உங்களுக்கு உண்மையை கூறலாம் என்று வந்தோம், கூறிவிட்டோம், நாங்கள் செல்கிறோம். முனிவர்களா? இல்லை, இவர்கள் பாவிகள். இவர்கள் தலையெழுத்து அப்படி. வா, போகலாம். ஆமாம் ஆமாம், இவர்கள் முகத்தில் விழித்தாலே பாவம். வாருங்கள் முனிவரே, நமது உயிரை தியாகம் செய்வோம். பார்த்தாயா, இப்பொழுதெல்லாம் தாரா திரும்புவதே இல்லை. பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முனிவர்களுக்கு உணவளித்து அவர்களை தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். இவள் உத்தமி இல்லை, பாவி, மகா பாவி. நாம் இத்தனை காலம் தம்மி இருந்தும் புண்ணியம் இல்லாமல் போயிற்று. நில்லுங்கள், நில்லுங்கள். உங்கள் ஆடைகளை பார்த்தால் தபஸ்விகளைப் போல் தோன்றுகிறது. எதற்காக உயிர் தியாகம் செய்ய போகிறீர்கள்? நீங்கள் புராணங்களை படித்ததில்லையா? உயிர் தியாகம் செய்வது மகாபாவம். உயிர் தியாகம் செய்வது பாவம் என்று எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனால் நாங்கள் அதைவிட பெரிய பாவத்தை செய்துவிட்டோம். பாவமா? என்ன பாவம்? மகரிஷி, ஒரு கலங்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் நாங்கள். என்ன? இல்லை முனிவரே, தாங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை. வேறு என்ன? ஏன் தயக்கம் முனிவரே? இக்கழகத்தில் தாரா எனும் பெயருடைய ஒரு பெண் வாழ்ந்து வருகிறாள். அவள் எங்களை போன்ற முனிவர்களுக்கு உணவு பரிமாறி உபசரிப்பது வழக்கம். குழந்தைகள், அதிதிகளுக்கு விருந்தோம்பல் செய்வது மனிதனின் கடமை. இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இதில் வருத்தப்படுவதற்கு விஷயம் இருக்கிறது. அதிதிகளுக்கு விருந்தோம்பல் என்ற பெயரில் தன்னுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுகிறாள். அவளுடைய இந்த பாவச் செயலுக்கு பலியாகி விட்டோம் நாங்களும். தபஸ்வி, அஞ்ஞானத்தினால் அவள் வீட்டில் உணவருந்தி நாங்களும் பாவிகளாகிவிட்டோம். அதற்கு பிராயச்சித்தம் செய்யத்தான் எங்கள் உயிரை தியாகம் செய்கிறோம். இல்லை குழந்தைகளே, உயிரை தியாகம் செய்வதனால் இந்த களங்கம் போய்விடுமா என்ன? பாவமும் புண்ணியமும் ஜென்ம ஜென்மத்திற்கு பின்தொடர்ந்து வருகிறது. ஆகையால் எந்த காலத்திலும் பாவச் செயலிலிருந்து விலகியே இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் பாவியாகிவிட்டால் இந்த ஜென்மத்திலேயே பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுதல் நல்லது. இதுதான் புத்திசாலித்தனம். புரியவில்லையே சுவாமி. இது இழந்த இலை. இதனுடைய மகிமையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதை அந்த பெண்ணின் வீட்டில் அருகில் இருக்கும் கிணற்றில் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? தயங்காமல் கேள். இழந்த இலையை கொடுத்துள்ளீர்களே, இந்த இலை நாங்கள் செய்த பாவத்தை போக்கிவிடுமா என்ன? இழந்த இலையை தொட்டாலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பார்கள். எதற்காக இந்த இலையை அந்த வீட்டின் அருகில் இருக்கும் கிணற்றில் போட சொல்கிறீர்கள்? குழந்தைகளே,
ஞானம் அஞ்ஞானமானதால் சற்று பயம் ஏற்படுகிறது. சர்ச்சை செய்வதை விட்டுவிட்டு சொல்வதை கடைபிடியுங்கள். முதலில் நான் சொல்வதை செய்யுங்கள், பிறகு என்னை வந்து பாருங்கள். எங்களை ஆசீர்வதியுங்கள். ஓம் சகல சௌபாக்கியவான் பவ. தாரா, நானோ குஷ்டரோகி, அனைவரும் என்னை பார்க்கவே அஞ்சுவார்கள், விலகி விலகி போடுவார்கள். அப்படி இருந்தும் உன் கரங்களாலே என்னை தொட்டு குளிப்பாட்டுகிறாய். என்னை தொடும்போது வெறுப்பு வரவில்லையா? வெறுப்பா? எதற்கு வெறுப்பு வர வேண்டும்? இப்பொழுது ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்திற்கு சேவை செய்யவில்லை, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவிற்கு சேவை செய்கிறது. இதுதான் நிலையான சத்தியம். சத்தியம்? சத்தியம் அசத்தியம் என்றால் என்ன? இந்த சரீரம் இருக்கிறது, அது அசத்தியம். இந்த சரீரத்தை இயக்குகின்றது ஆத்மா, அது சத்தியம். ஆம் தேவி, இந்த உடல் இருக்கிறதே அதுக்குத்தான் குஷ்டம். ஆனால் இந்த ஆத்மாவிற்கு குஷ்டம் இல்லை. ஆகையால் நான் வாழ்வேன், வாழ்ந்தே தீர்வேன், அவசியம் வாழ்வேன். ஆம், ஆத்மா எப்பொழுதும் நஷ்டமாகாது, அது சத்தியம். அதுதான் வெற்றி, அதுவே ஆனந்தம். ஆத்மாவை யாராலும் எரிக்க முடியாது, அதை திருட முடியாது, அதை தண்டிக்க முடியாது, யாரும் அதை கொலை செய்ய முடியாது. ஆத்மா மிகவும் உயர்ந்தது. மூன்று உலகத்திலும் ஆத்ம சுகம் போல் வேறு எந்த சுகமும் கிடைக்காது. அனைத்தும் அல்ப சுகம்தான். வணங்குகிறோம் குருவே. ஆயுஷ்மான் பவ, தாங்கள் அனைவரும் பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட சென்றீர்களே, இப்பொழுது இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? குருதே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களிடம் கர்வம் இருந்தது, அந்த கர்வமானது இப்பொழுது நீங்கிவிட்டது. உண்மை எதுவென்று புரிந்துவிட்டது. நல்லதே நடக்கும். சத்தியமும் தர்மமும் என்றும் தோற்பதில்லை. உண்மைதான் குருவே. அந்த பெண் மிகவும் புனிதமானவள். எங்கள் கண்கள் திறந்து விட்டது. அவள் களங்கமற்றவள். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தவறாக நினைத்து அவளை தூஷித்து விட்டோம். அந்த பெண்ணின் புனித செயலானது எங்களின் அகங்காரத்தை போக்கிவிட்டது. ஆனால் அந்த பெண்ணை தவறாக நினைத்து நாங்கள் கலகம் சுமத்தி விட்டோம். நாங்கள் புரிந்த அந்த பாவத்திற்கு என்ன பிராயச்சித்தம் குருதேவா? தயவு செய்து கூறுங்களேன். இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி குருவே? எது நடந்தாலும் நல்லதற்கு தான், நன்மையே நடக்கும். தங்களுடைய வீண் அகங்காரத்தை போக்குவதற்குத்தான் இவ்வாறு நடந்திருக்கிறது. தாங்கள் அனைவரும் நிர்மலமான மனதுடன் மற்றவர்களுடைய பாவத்தை போக்க தாரா அளித்த உணவை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி இருக்க இதில் தங்களுடைய தவறு என்ன இருக்கிறது? ஆனால் அகங்காரத்தை விடுவதும் அவசியம்தானே? ஆனால் இப்பொழுது குழந்தைகளே, இப்பொழுது தங்களுக்கு பூரண தகுதி வந்துவிட்டது. இனிமேல் யாகம் பூஜை அனைத்திலும் தாங்கள் கலந்து கொள்ளலாம். குருதேவா, தங்களின் கிருபையை கருணையை எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். மங்களானி பவந்து. தங்களுடைய வருங்காலத்தில் எல்லா நலனும் உண்டாகும். இனி உங்கள் யாத்திரையை தொடருங்கள் குழந்தைகளே.